வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 12 தலைப்பு நமது கர்த்தரின் மாபெரும் தீர்க்க தரிசனம் பக்கம் 842 முதல் 849 வரை. நோவாவின் காலத்தைப் போல அவர்கள் உணராதிருந்தார்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் பிரசன்ன காலத்திலும், அதாவது கிரேக்க பதமான பரோஷியா காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேரிக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் பிரசன்ன காலத்திலும் நடக்கும். மத்தேயு 24 அதிகாரம் 37 முதல் 39 வசனங்கள். நோவாவின் காலத்தினுடைய துன்மார்க்கத்தையும் கிறிஸ்துவின் பிரசன்னத்தின் காலத்தினுடைய துன்மார்க்கத்தையும் ஆண்டவரின் வார்த்தைகள் ஒப்பிட்டு பேசுகிறது. அநேகரால் இந்த எடுத்துக்காட்டின் உண்மையான கருத்து கவனிக்கப்படாமல் போகிறது. ஆனால் இப்படிப்பட்டதொரு ஒப்புமை நியாயமானதும் சரியானதுமாக இருக்கின்ற போதிலும் இப்படிப்பட்ட ஒப்புமை புரிந்து கொள்ளப்படாமல் தவிர்க்கப்பட்டு விட்டது. அறியாமையின் ஒற்றுமையை புரிய வைக்கவே இந்த ஓமை கூறப்பட்டது. நோவாவும் அவன் குடும்பத்தினரும் மட்டுமே அறிந்திருந்தனர். ஜனங்களும் இதை அறியாதிருந்தனர். ஆனால் எப்போதும் போல திருமணம் செய்தல், நடுதல், கூடுதல், புசித்தல், குடித்தல் ஆகியவற்றை தொடர்ந்து செய்து வந்தனர். இந்த யுகத்தின் முடிவில் கிறிஸ்துவின் பிரசன்னத்தின் போதும் அதே விதமாய் பரவி வரும் மகா உபத்திரவத்தின் சமயத்தில் அவரது பிரசன்னத்தை அறிந்திருப்பவர்களே அல்லது வரப்போகிற காரியங்களையும் அல்லது காரணத்தையும் அல்லது அதன் விளைவுகள் குறித்த தெளிவான அறிவை பெற்றிருப்பவர்களே கர்த்தருடைய ஜனமாக இருப்பார்கள். மற்றவர்கள் இதை அறிய மாட்டார்கள். லூக்கா 17 அதிகாரம் 26 முதல் 29 வசனங்களிலும் இதே பாடம் போதிக்கப்படுகிறது. மேலும் நோவா மற்றும் லோத்தின் அயலாருக்கு அவரவர் காலத்தில் வரப்போகும் உபத்திரவத்தை குறித்து அறியாமை சுட்டிக்காட்டுகிறது. அதே விதத்தில் மனுஷகுமாரனின் நாட்களில் வரப்போகும் உபத்திரவத்தை குறித்த அறியாமையில் அவர் வந்து பிரசன்னமான பிறகும் இருப்பார்கள். இன்று நம்மை சுற்றி இவை நிறைவேறி இருப்பதை நாம் தெளிவாக காண்கிறோம். இந்த உலகம் மனுஷகுமாரனுடைய பிரசன்னத்தையும் அறுவடை தற்போது நடந்து கொண்டிருப்பதையும் அது அறியாமல் இருக்கிறது. வரப்போகும் உபத்திரவத்தை அவர்களால் ஓரளவிற்கு யூகிக்க முடிந்தாலும் அதற்கு அப்பால் இருக்கும் ஆசீர்வாதத்தை அவர்களால் அனுமானிக்க முடியாது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் ஏற்கனவே வந்திருக்கிறார். அப்படியே நடக்கும். முதலில் விழித்திருக்கும் அவரது சல்லிகைகளுக்கும் பிறகு உபத்திரவத்தில் எல்லா மனுஷருக்கும் வெளிப்படுத்தப்படும். அந்நாட்களிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன், அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோகின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் மனசாட்சியை விட்டு கொடுத்தும் பாபிலோனிலேயே தங்கியிருந்தும் அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் தற்போதைய வாழ்வின் தேவைகளை தியாகம் செய்பவன் அதை உயிர்பித்துக் கொள்ளுவான் நித்திய காலமாக. லூக்கா 17 அதிகாரம் 30 முதல் 33 வரை. இவ்விதமாய் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே சுவிசேஷ யுக முடிவுக்கான இந்த வார்த்தைகளை லூக்காவின் சுவிசேஷம் பிரயோகப்படுத்துகிறது. லோகின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பது நமது கர்த்தருடைய குறிப்பிடும்படியான எச்சரிப்பு. கிபி 70 யூதேயாவிலிருந்து ஓடி வந்தவர்களுக்கு இந்த கட்டளை ஓரளவிற்கே பொருத்தமானதாக இருக்கக்கூடும். ஆனால் சுவிசேஷ யுகத்தின் இந்த முடிவு காலத்தில் இருக்கும் தேவனுடைய சடத்திற்கு எத்தனை கடுமையான ஓர் எச்சரிப்பாக இருக்கிறது. பாபிலோன் தண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற கர்த்தருடைய செய்தியை கேட்கும் போதும் லோத்தையும் அவனது குடும்பத்தினரையும் சோதோமை விட்டு வெளியேறும்படி துரிதப்படுத்திய தூதர்களின் குரலைப் போலவே இருக்கிறது. அவர்கள் கூறியது, இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே, உன் ஜீவன் தப்பும்படி ஓடிப்போ, பின்னிட்டு திரும்பாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஆதியாகமம் 19 அதிகாரம் 17 வசனம். கிறிஸ்தவ மண்டலமாகிய அந்த மகா நகரம் பாபிலோன் சோதோம் என்று ஞானார்த்தமாய் அழைக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 8 வசனம் என்பதை நாம் நினைவு கூறும் போது இந்த எடுத்துக்காட்டு இன்னும் முக்கியத்துவம் பெறுகிறது. அறிவுறுத்தப்பட்டபடியே ஓடி போக ஆரம்பித்த பின் லோகின் மனைவி பின்னால் இருந்தவைகளை அடையும் விருப்பத்துடன் பின்னிட்டு திரும்பி பார்த்தாள்.
அந்தபடியே தற்போது பாபிலோனை விட்டு கர்த்தருடைய பர்வதத்திற்கு ராஜ்யத்திற்கு ஓடி போகும் சிலரும் இருக்கின்றனர். அவர்களுக்கு முன் இருக்கும் காரியங்களை விட பின் இருக்கும் காரியங்களில் அதிக அக்கறை உடையவர்களாய் இருக்கின்றனர். கீழானவைகளை நாடாமல் மேலானவைகளை நாடுபவர்களே ஓட்டத்தை கடைசி மட்டும் ஓடி முடிப்பார்கள். பரிசுத்தவான்களின் இந்த ஊக்கத்துடனான விடாமுயற்சியானது இருதயத்தின் முழுமையான அர்ப்பணிப்பில் இருந்து மூச்செடுத்து வருகிறது. மற்றவர்கள் யாவரும் பந்தய பொருளை பெரும்படியாக ஓடல் தோற்று போவார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். லூக்கா 17:34. 1000 வருடத்தின் விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. ஏசாயா 21:12 என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் நமக்கு தெரிவிக்கிறார். அது ஒரு உபத்திரவத்தின் இரவாக இருக்கும். இதன் உட்பகுதியில் பரிசுத்தவான்கள் யாவரும் பாபிலோனை விட்டு வெளியேற்றப்பட்டு கூட்டி சேர்க்கப்படுவார்கள். ஏசாயா உபயோகித்திருக்கும் ஏசாயா 28:20 படுக்கை என்ற வார்த்தையோடு கூட இது ஒத்து போகும்படியாக இருக்கிறது. இது மனித விசுவாச பிரமாணங்களை அடையாளமாக காண்பிக்காமல் இவர்கள் கிறிஸ்துவில் பாலகராக இருப்பவர்களுக்கு போதுமான நீளமுடையதாகவும், ஆனால் வளர்ந்துவிட்ட மனிதன் கால் நீட்டி படுக்க அதன் நீளம் போதாததாகவும் இருக்கிறது. இது பல்வேறு மனித போதனைகள் என்பதே உண்மை. ஆனால் இவை தேவனுடைய வார்த்தையின் போதனைகளில் இருந்து மிகவும் மாறுபட்டவை. தேவ வார்த்தையின் நீளமும் அகலமும் மனித அறிவை மிஞ்சியது. உதாரணமாய் நமது நண்பர்களான கால்வினிஸ்டுகளால் போதிக்கப்பட்ட தெரிந்தெடுத்தலை குறித்த போதனை கிறிஸ்துவின் பாலகராக மட்டுமே இருக்கும் அநேகருக்கு ஓய்வெடுக்க மிகவும் போதுமான ஒன்றாக இருக்கிறது. இவர்களது அறிவு அதிகப்படியான பயிற்சியை என்றுமே பெற்றிருக்கவில்லை. ஆனால் தற்கால பகல் வெளிச்சத்தின் அறிவில் அந்த குழந்தைகள் விழித்தெழுந்து கிருபையினாலும் ஞானத்தினாலும் வளர்கின்றனர். மேலும் ஒரு தப்பறையான இறைஞ்சல் மூலமாய் குறைக்கப்பட்டு விட்ட தேவனுடைய வாக்கு தத்தங்களால் தங்களை சுற்றி மூடிக்கொள்ள ஒவ்வொருவரும் முயற்சி செய்கின்றனர். ஆனால் தன்னை திருப்திகரமாக மூடிக்கொள்ள அவனால் முடியவில்லை. இவை எல்லாவற்றுடன் இவனும் இவனது எல்லா நண்பர்களும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற நிச்சயம் இல்லாமல் சிந்தித்து போகும் பயத்துடன் சந்தேகம் இவர்கள் மீது பரவுகிறது. மேலும் விரைவில் இப்படி வளர்ந்த கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்டதொரு சங்கடமான இக்கட்டிலிருந்து வெளிவருவதை ஒரு விடுதலையாக காண்கின்றனர். மேலும் பிதாவின் சித்தத்தை அறியவும் அதன்படி செய்யவும் விரும்புகிற யாவருக்கும் தேவன் பொதுவாக தற்கால சத்தியத்தின் வெளிச்சத்தை அனுப்பி இதைவிட இட வசதியுள்ள சத்தியத்திற்குள் வழிநடத்தி சென்று அபரிமிதமான ஓய்வுடன் கூடிய உண்மையான ஓய்வை அளிக்கிறார். எனினும் மிகவும் பெரும்பான்மையான மற்றவர்கள் தங்களுடைய பல்வேறு சிறு தொட்டில்களில் மிகுந்த திருப்திகரமாக சௌகரியத்துடன் தங்கிவிடுகின்றனர். ஏனெனில் கிறிஸ்தவ அறிவிலும் அனுபவத்திலும் அவர்கள் மனிதர்கள் அல்ல, பாலகரே. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். மத்தேயு 24:40. உலகமே அந்த வயல், நமது கர்த்தர் மேலும் விளக்குகிறார். மேலும் இந்த விளக்கத்தில் பாபிலோனுக்கு வெளியில் பேசவையான வீட்டிற்கு வெளியில் இருக்கும் ஒரு நிலை எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இப்படியாக நாம் போதிக்கப்படுவதாவது வெளியில் வரும் எல்லோருமே சேர்க்கப்படுவது இல்லை, ஆனால் சம்பத்துக்கள் எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கப்படுவார்கள். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். மேலும் இந்த அறுவடையின் சேகரிப்பில் தம்முடைய சம்பத்துக்களை அவர் அடையாளம் இடுகிறார். தம்முடைய ராஜ்யத்தில் தம்முடைய உடன் சுதந்திரவாளிகள் ஆகும்படி தமது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கிறார். இரண்டு ஸ்திரீகள் எல்லில் வைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒரு ஸ்திரீ ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒரு ஸ்திரீ கைவிடப்படுவாள். மத்தேயு 24:41, லூக்கா 17:35. எல்லிடம் என்பது அரைக்கும் கல் என்பது உணவு தயாரிக்கப்படும் ஒரு இடமாக இருக்கிறது. ஊழியர்களும் இறைஞ்சல் பள்ளிகளும் பாபிலோனுக்குரிய ஆவிக்குரிய உணவை அரைத்துக் கொண்டிருக்கின்றன. மேலும் இதில் மிகவும் மோசமான தானியத்தை அசுத்தமான உணவை அரைக்கும் பணியை செய்கின்றனர். இங்கு விநியோகிக்கப்படும் உணவு உமியும் தமிழும் நிறைந்ததாக இருக்கிறது. இது ஆவிக்குரிய வாழ்வையும் வலிமையையும் நிலைநிறுத்தக்கூடியது அல்ல என்ற
புகாரானது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மேலும் எந்திரம் அடைக்கும் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த சபையினர் கொடுப்பதையே தயாரிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறான். இவனால் தனக்கென்று ஒரு ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொண்டு ஏற்ற வேளையிலே போஜனத்தை சுத்தமான உணவை மிகுவாக வீட்டாருக்கு கொடுக்க முடியாது. ஆகையால் தற்கால சத்தியம் சில எந்திரம் அடைப்பவர்களை மட்டும் சேகரித்துக் கொண்டு மற்றவர்களை விட்டு விடுகிறது. ஒருவன் ஏற்றுக் கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். தேவனுக்கும் அவரது மந்தைக்கும் விசுவாசமாய் இருப்பவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதால் மற்றவர்கள் யாவரும் கைவிடப்படுவர். பெயரளவிலான சபைகளும் உலகமும் ஒன்று சேருவதற்கும் கட்டுப்பாடு செய்யவும் இதுவே சமயம் என்று கூறுகையில் இதுவே பிரிப்பதற்குரிய ஒரு காலம் என்று தேவன் அறிவிக்கிறார். ஏசாயா 8:12. எங்கே கூறுவார்கள் கவறுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அவர்கள் சீஷர்கள் அவருக்கு பிரதிஷ்டமாக எங்கே ஆண்டவரே, இவைகள் எங்கு கொண்டு செல்லப்படும் என்றார்கள். அதற்கு அவர், பிணம் மாம்ச பிணம் இறை எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். லூக்கா 17:37. மத்தேயு 24:28. அந்த நாளில் வானத்தில் 4 காற்றுகளிலிருந்தும் சபையின் எல்லா திசைகளில் இருந்தும் தம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் சேகரிக்கும் போது கூறிய பார்வையும் பசியும் கொண்ட கழுகுகள் இறையினால் கவரப்படுவதை போல் அவர்களை கவருவார். மேலும் ஏற்ற வேளையில் சரியான உணவை கர்த்தர் அளிப்பார். அதை அவருடைய ஜனங்கள் அடையாளம் கண்டறிந்து அதனிடத்திற்கு கூடி வருவார்கள். தயாராக இருக்கும் தகுதியானவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள் என்பதே இதில் இருக்கும் பாடம். தற்கால சத்திய உணவு தற்போது நமது கர்த்தரால் அளிக்கப்படுவதும் அதனால் தமது பரிசுத்தவான்களை அதனிடத்திற்கு கூட்டி சேர்ப்பதும் இந்த தீர்க்க தரிசனத்தில் விளக்கத்திற்கு மிகவும் சரியாய் பொருந்துகிறது. ஒரு எந்திரக்கல்லிலிருந்து வெளியேறி மற்றொரு எந்திரக்கல்லுக்கு வரும்படி அழைப்பதல்ல. இந்த தற்கால அழைப்பு அத்தோடு ஒரு படுக்கையிலிருந்து அதே அளவு கொண்ட மற்றொன்றுக்கு அழைப்பதும் அல்ல. ஒரு புதிய சபை பிரிவுக்குள் ஒருவரால் அல்லது அநேகரால் தன்னிடமோ அல்லது தங்களிடமோ கூட்டி சேர்ப்பது அல்ல இது. ஆனால் மெய்யான ஒரே ஆண்டவரும் போதகருமான கிறிஸ்துவான அவருடனே கூட்டி சேர்க்கும் ஒரு சேகரிப்பு. கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தில் நம்பிக்கை வைத்த யாவரும் அவருக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஒரே விசுவாச வீட்டாராகவும் எல்லா சகோதரரும் மனித விசுவாசங்கள் மற்றும் பிற விஷயங்கள் மீதான நம்பிக்கைகள் ஆகியவற்றை குறித்து அக்கறை கொள்ளாதவர்கள் யாவரும் ஒட்டுமொத்தமாக ஒரே நியாய பிரமாணிக்கள். கிறிஸ்துவை இதற்கு முன் எப்பொழுதாவது எங்கேயாகிலும் வெளியரங்கமாய் அங்கீகரித்ததுண்டா? நாம் தீர்மானம் செய்யும் அளவிற்கு அப்போஸ்தலரின் நாட்கள் முதலாக எங்குமே எப்பொழுதுமே இருந்ததில்லை. அத்தோடு கூட மாபெரும் மனித ஆற்றல் தொழுவன்மை போன்றவைகள் பிற இயக்கங்களுடன் குறிப்பிடும் அளவில் இருக்கின்றன. ஆனால் கர்த்தரிடத்தில் தற்போது கூட்டி சேர்க்கப்படுபவர்களோடு இது இல்லை என்பதை கவனிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். சத்தியமே கர்த்தர் அளிக்கும் ஆவிக்குரிய ஆகாரமே. இங்கு இருக்கும் முழுமையான இருப்பு மனித பகட்டு மற்றும் தொழுவன்மை இங்கு செயல்படுவதற்கு மிக சொற்பமான சந்தர்ப்பத்தையே காண முடியும். அவைகள் இங்கு குறைவுபட்டிருக்கிறது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருப்பதனாலேயே அவர்கள் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். மேலும் கர்த்தராமே அளித்த திருப்திகரமான உணவை அவர்கள் கண்டு கொண்டு அவரவர் தனக்குரியதை தாங்களே உண்ணுகிறார்கள். இதனை தொடர்ந்து வரும் நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 849 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.